நீங்க இப்ப இத ஜாலியா விளையாடிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போறது டாக் டு மீ பத்தி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்புறம் நண்பர்களே, உங்க போன் இல்ல ஏதோ ஒரு டிவைஸ் எடுத்துக்கிட்டு கூகுள் க்ரோம்ல www.stemdesi.in போயிட்டு ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் வரும். அதுல ஸ்டார்ட் நியூ ப்ராஜெக்ட்னு மேலே ஆப்ஷன் இருக்கும். அங்கே நீங்கள் டாக் டு மீயோட ஷார்ட் ஃபார்ம் டிடிஎம் அதை போட்டு உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்தால் அதில் நாலு இது இருக்கும் செக்ஷன். ஒன்று பேரண்ட்டு, ஒன்று வியூவரு, ஒன்று காம்பனட்டு, இன்னொன்று ப்ராப்பர்ட்டி. பேரண்ட்டில் நான் உங்களுக்கு தேவையான டூல்ஸு எல்லாம் இருக்கும். அப்புறம் வியூவரில் நீங்கள் பேரட்லேருந்து வியூவருக்கு ஏதாவது ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணீங்கல்ல டூல்ஸ், அது தெரியும் பண்ணுறது. காம்பனன்ஸில் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறத லிஸ்ட் போடும் அங்கே இது டூல்ஸ்லாம். அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் உங்கள் பேக்ரவுண்டு, சைஸு, ஃபாண்ட்டு எல்லாம். இப்போ நான் ப்ராஜெக்ட்குள்ளே போகலாம். ப்ராஜெக்டில் முதல்ல பேலட்லேருந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதே பேலட்லேருந்து பட்டனை இது ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. அப்புறமா காம்போனன்ட்ஸில் ரீநேம் பண்ணிக்கோங்க. திருப்பி ப்ராப்பர்ட்டிஸ்லையும் இதோ இந்த இடத்துல டெக்ஸ்டில் ரீநேம் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டா இதோ இங்கே மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் மீடியாவுக்கு உள்ளே இருக்க எல்லாம் வந்துடும். அதில் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் டு ஸ்பீச் வந்து ஒரு நான் விசிபிள் காம்போனன்ட், ஸோ அது வந்து இங்கே தெரியும் இல்லைனா காம்போனன்ட்ஸில் கூட தெரியும். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, நம்மளோட டிசைனர் ஆச்சு. பிளாக்ஸ் போகலாம். பிளாக்ஸ்லேயே ஒன்றும் பெருசாக இல்லை, இவ்வளோதான். அதில் இதோ இந்த ஸ்பீக் கிளிக் பண்ணால் இங்கே வரும் வென் ஸ்பீக் கிளிக் டூ, அதை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நான் விசிபிள் காம்போனன்ட் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஒன், அதை கிளிக் பண்ணிட்டு இன்னும் இந்த கால் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் டாட் ஸ்பீக் மெசேஜ் இருக்குது, அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி அந்த ஸ்பீக்குக்கு குள்ளே வச்சுக்கோங்க அதுக்குள்ளே. அதுக்கப்புறமா நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் போயிட்டு அதில் இப்படி இந்த க்ரீன் கலரில் டெக்ஸ்ட் பாக்ஸ் டாட் டெக்ஸ்ட்னு இருக்கும் இதோ இது, இதை வந்து நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஒன்னில் அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணால் நம்ம வேலை முடிஞ்சுது. இதுக்குமா நம்ம இந்த ஆப்பை நம்ம மொபைல் கடத்துன்னு வரதுக்கு இந்த பில்ட் அப்புறம் ஏபிகே ப்ரொவைட் கியூஆர் கோட் ஃபார் ஏபிகே அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு லோ அடுத்து இந்த மாதிரி ஒரு கியூஆர் கோடு வரும். நீங்கள் இது பண்ணதுக்கப்புறம் அது வந்தோடனே உங்கள் மொபைலில் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணும், எம்ஐடி ஆப்புன்னு ஒன்று ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம அந்த ஆப்புக்குள்ளே போனால் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் ஸ்கேன் கியூஆர் கோடு ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு அந்த லோட் ஆகிற அந்த இது அதுக்கப்புறமா ஒரு கியூஆர் கோடு வரும், அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டா உங்கள் ப்ராஜெக்ட் ரெடி. இப்போ உங்களுக்காக ஒரு சாம்பிள், அதான் டெக்ஸ்ட் பாக்ஸ். அப்புறம் ஸ்பீக், நீங்கள் டெக்ஸ்டில் டெக்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணி ஸ்பீக் கொடுத்தீங்கன்னா ரெடி. ஒரு சாம்பிள் இது. பார்த்தீங்களா நண்பர்கள், அவ்வளோதான். Do you want to have a quick peek into our QT Learn classrooms? Here's your chance. Register now only for ₹99 and see how coding can be so much fun.